உதிரி உதிரியா மணக்க மணக்க லெமன் சாதம். வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெமன் ரைஸ். லெமன் ரைஸ் யாருக்கு தான் செய்ய தெரியாது, ஆனா சங்கீதா செய்யற ஸ்டைல் இருக்கே இதே மாதிரி செஞ்சீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் பயங்கர டேஸ்டா இருக்கும். ஈவன் இப்ப ஸ்கூல்ல ஓபன் ஆயிடுச்சு இல்லீங்களா, சோ காலையில இது செய்யலாமா அதை செய்யலாமா நினைக்கிறப்ப இந்த லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். லெமன் ரைஸ் செய்யறதுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்து அதை குக்கர்ல வச்சு எடுத்து வச்சிருக்கங்க. சூடா இருக்கிற ரைஸ் அகலமான ஒரு பாத்திரத்துல போட்டுக்கணும். நான் எடுத்திருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசிங்க. இப்ப சூடா இருக்கிற இந்த சாதத்து மேல கொஞ்சமா அப்படியே எண்ணெய் ஊத்திக்கலாம். அப்பதான் சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். நான் சாதம் வைக்கும் போதும் அதுலயும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டேன் பாருங்க, அதான் உதிரி உதிரியா இருக்கு, ஒன்னோட ஒன்னு ஒட்டவே இல்லை. இப்ப இதை அப்படியே கலரி கொடுங்க. எல்லா சாதத்திலயும் அப்படியே எண்ணெய் ஒட்டணும். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க, அப்போ சீக்கிரம் சாதம் ஆறிடும். இது இப்படியே வச்சுருங்க. வாங்க இப்போ லெமன் ரைஸை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெமன் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1 கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பூண்டு விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, பட் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாம், பெரிய வெங்காயம் வேணாலும் போடலாம். வெங்காயம் போடும்போது நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும், அதாவது கொஞ்சம் மசாலா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம், கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதாங்க, இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கணும். நம்ம செய்ய போற லெமன் ரைஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த மசாலா தான். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி செய்ய மாட்டோம், அதாவது பூண்டு போட மாட்டோம், வெங்காயம் போட மாட்டோம், கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் இப்படி போட்டு அரைக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி ஸ்பெஷலா போட்டு அரைச்சு பாருங்க. இது எல்லாமே வீட்டுல இருக்கிற பொருட்கள் தான், இப்ப இதுக்கு தனி சுவையா இருக்கும், கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இப்ப அரைச்ச மசாலா அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டுங்க. இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன், நீங்க நல்லெண்ணெய் வேணாலும் ஊத்தி சமைக்கலாம். கடலை எண்ணெயில சமைச்சிங்கன்னா கூட சூப்பரா இருக்கும். அடுப்பண்ணல் மீடியமா வச்சுக்கோங்க. இதுலயே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இதுலயே கொஞ்சமா வேர்க்கடலை பருப்பு போட்டுக்கலாம், இது வறுக்காத பருப்பு தான். இப்ப அடுப்பண்ணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கலரி கொடுங்க. கடலை பருப்பு நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதோடையும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் லேசாக செவக்கணுங்க, அது வரையிலும் இதை வறுத்துக்கலாம். எல்லாமே செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி மீதி தேவையான பொருட்களும் இதிலே போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்க அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்ந்து கலரி கொடுங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் பொடி இதுலேயே போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இது வந்து ஆர்கானிக் மஞ்சள் பொடிங்க, கலரே வராது. ஸோ அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் எடுக்கிற மஞ்சள் பொடியை பொறுத்து அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இதோடையே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. 2 நிமிஷத்துக்கு எல்லாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. பாருங்க மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மீடியம் சைஸ் 2 எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்குங்க. இந்த லெமன் ஜூஸையும் இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே கலரி கொடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் சேர்த்து கலரி கொடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நான் தூள் உப்பு தான் போடுறேன், இது ஹிமாலயன் பிங்க் சால்ட். இதையும் சேர்த்து கலரி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்போலாம் வேணுமோ அப்போ சாதம் வச்சுட்டு கொஞ்சமாக இதிலிருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே என் பையனுக்கு அப்படி தான் கொடுப்பேன். அவ்வளோதாங்க, இனிமேல் இதில் ஆற வச்ச சாதத்தை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்ச சாதத்தை இப்போ 1 வாட்டி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்து அப்படி உடச்சி விட்ருங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம தாளிப்பு நான் எடுத்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் பண்ணது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்படியே தூவிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. உதிரி உதிரியாக மணக்க மணக்க லெமன் சாதம். ஸோ சூப்பராக நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சிட்டோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. அக்கா டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்காகவே என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் கவர் பண்ணுறேன். நான் இன்னைக்கு நார்மலாக சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ தண்ணி அளவுலாம் நீங்கள் ரெகுலராக உங்கள் அரிசிக்கு என்ன வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பூண்டும் இஞ்சிலாம் இதில் போடும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதே நீங்கள் தாளிக்கும் போது இஞ்சி மட்டும் தனியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பொறுக்கி வச்சுடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அரைச்சி போட்டோமா அதில் இருக்கிறதே தெரியாது, எல்லாம் சாப்பிட்ருவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சாதம் பாருங்கள், ட்ரையாக இல்லாம மசாலா இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே லெமன் சாதம்னா ட்ரையா இருக்கும், வீக்கிக்கும் சாப்பிடும் போது. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காகவே நான் மெயினா இந்த மாதிரி செஞ்சேன். சோ நான் என்னென்ன பொருட்கள் போட்டனோ என்ன அளவுகள் போட்டனோ பிளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இதை சூப்பரா செஞ்சிடலாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். செம்ம சூப்பராக இருக்கு, சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம அரைச்ச மசாலா இருக்க சம்திங் டிஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன். அந்த ஆனியன் ஃப்ளேவர்லாம் கிடைக்குது, லெமன்லேருந்து கசப்பு வரல. ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம லெமன் ஊற்றணும், அப்போ அந்த கசப்பு வராது. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.